ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆ சேனல். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை ஓடு, அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த எக்கோட அந்த ஷெல் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பவுல்லையோ இல்லை இதிலையாவது போட்டு நல்லா அதை நொறுக்கிட்டு இதை வந்து நீங்கள் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கான நிறைய பேர் வந்து அதை ஆர்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க, இப்படி நொறுங்கினதுக்கு அப்புறம். பட் நான் வந்து இது வந்து பிளான்ட்டு, அதாவது நம்ம பூந்தோட்டத்துக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா நொறுக்குனதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கார்டனில் இருக்கிற பூச்செடிகளுக்கு வேரில் படுற மாதிரி, அதோட அது மண்ணுக்கு மேலே கரெக்டாக அதோடய வேரை சுற்றி போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம அதில் பூக்கிறத பார்க்கலாம். அதுவும் ரோஸ் செடிக்கெலாம் வந்து முட்டை ஓடு போட்டால் நல்ல பெரிய பெரிய பூவாக பூக்கும். ஸோ அதே மாதிரி சீக்கிரம் இப்போ நட்டு வச்சதுல சீக்கிரம் தழுத்தும் வரும். அதே மாதிரி நிறைய மொட்டு போடும், புது புது மொட்டு வந்து நிறைய வந்துட்டே இருக்கும். நீ இன்னொன்று செய்யணும் என்னென்னா, இப்போ ஃப்ளவர் ஒரு ஃப்ளவர் பூத்து முடிஞ்சதுமே அந்த பூத்த அந்த அந்த ஒரு அந்த சீடோடு இருக்குள்ள அதை வந்து கட் பண்ணி விட்டுறணும். அப்படின்னா மறுபடியும் ஒரு கரெக்டாக ஒரு மொட்டு வந்து மறுபடியும் வரும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக மறந்துடாமல் பார்க்கணும். அந்த பாருங்கள், என்னோடய கார்டனில் கரெக்டாக அந்த ஒரு ரோஸ் செடியோட வேரில் நான் தட்டி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா எக்கையுமே, அதாவது நம்ம யூஸ் பண்ணுவோம், எப்படியோ எக்கு யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம், அது எல்லாத்தையுமே ஒரு சின்ன கப்பை எடுத்து அதில் வச்சு கலெக்ட் பண்ணிக்குவேன். அந்த கப்பு நிறையும் போது இந்த மாதிரி ஒரு பவுல் ஒரு சின்ன வாளிக்குள்ளே போட்டு நல்லா நொறுக்கி ஃப்ளவர்ஸ்க்கு யூஸ் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.